இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி முழுமையாக கொடியேற்ற வைபவமே ஒரு திருவிழா போல கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளுங்கள். பார்ப்போம், கைகளை பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட குலுக்கி அட்வான்ஸ் ஹாப்பி ஃபீஸ்ட் சொல்லுங்கள். கொடியேற்ற திருவிழா வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். சந்தோஷமாக சொல்லுங்கள், சிரிச்சுக்கிட்டே முறைச்சிக்கிட்டே சொல்லப்படாது, சிரிச்சுட்டே சொல்லணும். கை கொடுக்குறப்ப ரொம்ப பத்திரம், மோதிரம், வளையல் எல்லாமே இன்றைக்கி தெளிவாக போட்டு வந்திருக்கீங்க, உருவிராமல் பார்த்துக்கோங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே சாமியாராகி 8-9 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் அகரக்கட்டுக்கு பூசைக்குன்னு வந்ததே கிடையாது. அது நம்ம நேரமாக அல்லது வந்திருக்கக்கூடிய பங்குச்சாமியர்களினுடைய நேரமானு தெரியாது. இதுதான் என்னுடைய முதல் திருப்பலியும் கூட. அன்பு அண்ணன் போஸ்கோ அடிகளாரோடு இணைந்து, அன்பு சகோதர குருக்களோடு இணைந்து இந்த முதல் திருப்பலியை நிறைவேற்ற காரணகர்த்தாவாக இருந்தவர் உங்களுடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தை, எங்களுடைய பாசத்திற்குரிய அண்ணன் துரை அடிகளார் அவர்கள். ஜோரா ஒரு தடவை அவருக்கு கைகளை தட்டி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். என்ன விஷயம்னா, போஸ்கோ அண்ணன் கொடியேற்றினாப்புல, கொடியேற்றி முடித்த உடனே பின்னாடி இருந்து ஒரு 4 பேர் கயிறு 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 அப்படின்னாப்புல, அந்த கயிறை பிடிக்கிறதுக்கு வேகமாக ஓடியவர் உங்களுடைய குருஜி. உங்களுடைய குருஜி வேகமாக வந்து ஓடி அந்த கயிறை கடைசியில் வந்து கட்டி முடித்ததுக்கப்புறமே எந்த ஒரு சத்தமும் இல்லை. ஆனால் பின்னாடி இருந்து ஒரு 2 பேர் அமைதியாக இருந்துக்கிட்டு இருந்தவங்க, அந்த கொடி ஒரு காற்று ஒன்று அடித்து பறந்துது. பறக்கிறப்ப பின்னாடி ஒரு 10 பேர் சத்தம் போடுறாங்க, இல்லை கொடி பறந்துருச்சு அப்படின்னு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, கயரை பிடிச்சது போஸ்கோ அண்ணவா இருந்தாலும் கயரை கட்டினது நம்ம இல்லை, அப்புறம் கொடி பறக்காமல் எப்படி இருக்கும்? ஜோரா ஒரு தடவை இன்னொரு தடவை கைகளை தட்டி கொள்ளுங்க. ஆமாம், கொடி செமையாக பறந்தது. அது 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 வந்து அண்ணாச்சி எங்கே போனாலும் கொடி பறக்கும், அதுக்குமே கை தட்டுங்க பார்ப்போம், வேறு ஒன்றும் இல்லை. அப்படிதான் அண்ணாச்சி, நான் எதுவும் போய் சொல்லையே. ரைட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, 1195 யார் பிறந்தா? யார் பிறந்தா? அந்தோனியார் பிறந்தாப்புல. போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன் நகரில் 1195 பிறந்தவர் 1219 வந்து சாமியார் ஆகிறார். அந்த இடைப்பட்ட காலத்தில் நிறையா விஷயம் நடக்கும். அந்த நிறையா விஷயம் நடக்கிற விஷயம்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்காக இருக்குது. அதனால் நான் பெரிய லெவலில் அந்தோனியார் லைஃபுக்குள்ளே டீப்பாக போகல. நமக்கு என்ன டாப்பிக்கோ அதை மட்டும் நம்ம டீப்பாக போவோம். அப்போ தான் அடுத்து வரக்கூடிய 13 நாட்களும் வரக்கூடிய சாமியாருக்கு பாயிண்ட்ஸ் இருக்கும்ல. இப்போ 1195 பிறந்து 1219 வந்து துறவியாக மாறுகிறார். துறவியாக மாறிய பின்பு நல்லா செய்யணும்னு அவருக்கு ஆசை. ப்ரீச் பண்ணால் செம்மையாக ப்ரீச் பண்ணணும். அவரை மாதிரி வேற எவனும் ப்ரீச் பண்ணிடக்கூடாது உலகத்தில், இல்லை. மக்களுக்கு பாவ சங்கீர்த்தனம் கொடுத்தா பொறுமையாக உக்காந்து கேட்கணும். அவன் பாவமே பண்ணியிருந்தாலும் கூட அத்துணை பாவங்களுக்கும் நிதானமாக நிறுத்தி அழகான தண்டனையை அற்புதமாக ஆசீர்வாதத்தோடு கொடுத்தவர் அந்தோனியார், இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் 1220 வந்து மொரோக்கோ தீவிலிருந்து ஒரு 5 துறவியர்கள் வந்து போனமா உள்ளே வர்றாங்க. போனமா கப்பலில் இருந்து இறக்கி தூக்கி போடுறானுங்க. இந்த 5 பேர்த்தை பார்த்துட்டு அந்தோனியார் ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக மனசுக்குள்ளே வந்து யோசித்து வைக்கிறாப்புல. என்ன அப்படின்னு வந்து சொன்னால், என்ன பாவம் பண்ணாங்க இந்த 5 குருக்களும், இப்படி மறைசாட்சியாக போனமாக கொண்டு வந்து இப்படி கரையில் தூக்கி போடுறாங்களே, என்னடா விஷயம் அப்படின்னு அந்தோனியாரே யோசிக்கிறாப்புல. அந்தோனியார் நிரபராதிகளின் மீது அளவு கடந்த அன்பு உள்ளவர் என்பதற்கு 1220 அந்தோனியாரினுடைய 15-16 வயதிலேயே தெளிவாக ஒரு விஷயத்தை முன்குறித்து வைக்கிறார். என்ன தெரியுமா? இந்த 5 குருக்களும் எந்த தவறும் செய்யாதவர்கள். தவறு செய்யாதவர்களாக இருந்தாலும் கூட குத்துயிரும் கொலையுருமா கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு அன்னைக்கு யோசிக்கிறாப்பிள்ளையா, ஒரே ஒரு விஷயம், இதுபோல் எந்த நிரபராதியும் எந்த குற்றம் இல்லாதவரும் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த சபையில போய் ஜாயின் பண்றாப்புல. எந்த வருடம்? 1220. இப்ப 1219 ஒரு சபையில சேர்ந்த மனுஷன், 1220 ஒரு 5 குருக்கள் நிரபராதிகள் கண்ணுக்கு முன்னாடி செத்து கடற்கரை ஓரம் கிடக்கிறத பார்த்துட்டு 1220 இந்த சபையில தான் நான் சேருவேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள சேர்றாப்பிள்ளையா மனுஷன். ஜோரா ஒரு தடவை அந்தோனியாருக்கு கைகளை தட்டி, 1220 அடிச்சு பட்டைய கிளப்புறாப்புல. பண்ணாத புதுமை கிடையாது, பார்க்காத வேலை கிடையாது, போதிக்காத ப்ரீச்சிங் கிடையாது, மாற்றாத மனது கிடையாது. ஒற்றுமை கண்ணாடி குவளை உடையிறது அதை ஒட்டி வைக்கிறாப்புல, நிறையா பேரை உயிர்ப்பிக்க வைக்கிறாப்புல, நிறையா பேர் நோய் நொடியிலிருந்து குணமாக்கி விடுறாப்புல, இப்படி எல்லா விஷயங்களும் அபரிவிதமாக பண்ணி கொண்டே இருக்கிறாப்புல, இல்லை. 1231 டிக்கெட் வாங்கிடுறாப்புல. கிட்டத்தட்ட 36 வருஷம்
36 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்த அகரக்கட்டு மட்டுமல்ல, இன்னைக்கு அந்தோணியார் திருத்தலம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை அபரிவிதமாக கூட்டம் இருக்கிறது. 36 வயசு உள்ள மதிக்கத்தக்கவங்கெல்லாம் நம்ம இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருப்போமா? ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி பிரியமானவர். வெறும் 36 வயசுல இவ்வளவு கூட்டத்தை சேர்க்கக்கூடிய ஒரே ஒரு புனிதர் அந்தோணியார் மட்டும்தான். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. அப்ப 36 வருஷத்துல இந்த மனுஷன் வாழ்ந்த வாழ்க்கை, இந்த புனிதன் எடுத்துக்கொண்ட விஷயம் அபரிவிதமான விஷயம் பிரியமானவர்கள், அபரிவிதமான விஷயம். என்ன அப்படின்னு வந்து சொன்னால், அந்தோணியார் நிரபராதிகளினுடைய பாதுகாவலர் என்பது தான் இன்றைய நாளினுடைய டாபிக். இல்லை, முன்னுரையில் ப்ரோ வாஸ்தாப்பில் தெளிவாக ஒரு ரெண்டு மூணு புதுமைகளை அவரே அற்புதமாக வந்து சொன்னாப்பில். அந்தோணியாருடைய அப்பா பேர் மார்ட்டினா, அம்மா பேர் மேரியான். அந்தோணியார் பதுவா நகரில் இருக்கிறப்போ அந்தோணியாரினுடைய வீட்டு பக்கத்தில் அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துருக்கிறாங்க போல். அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, தினமும் சண்டை ஒரு மாதிரி சுச்சுவேஷனில் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு கை கலப்பாகுது, கை கலப்பானவொடனே ஒருத்தவன் இன்னொருத்தவனை வெட்டி கொண்டுட்டான். கொன்னவன் என்ன பண்ணா, அந்தோணியாரினுடைய அப்பாவினுடைய வீட்டு தோட்டத்தில் புதைச்சிட்டான். ஐ மீன் அந்தோணியாருடைய வீட்டில் புதைச்சிட்டான்னு வைங்களேன், அவங்க அப்பாவை போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிருச்சு. ரைட், ஏ இது கதை இல்லையா, நிகழ்வு இல்லை. அவங்க அப்பாவை போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிருச்சு. இந்த மனுஷன் எந்த அளவு பக்தி உள்ள மனுஷனா இருந்தா, எங்கேயோ ஒரு இடத்துல ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருந்தாப்பிளையா, திடீர்னு கடவுள் அவருடைய சிந்தனைக்குள்ள வந்து உங்க அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சுன்னு அலைபேசி மூலமாக அல்ல, போஸ்ட் கார்டு மூலமாக அல்ல, லெட்டர் மூலமாக அல்ல, கடவுளே வந்து அவருடைய மண்டைக்குள்ள வேற ஒரு இடத்துல மறையுறை போதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது உள்ள வந்து சொன்னாப்பிளையா? இன்னைக்கு நம்ம வெளியூர் போயிடுறோம், நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு நல்லது கெட்டது நடக்குது, யார் மூலமா நீங்க கேள்விப்படுறீங்க? யார் மூலமாக கேள்விப்படுறீங்க? ஒன்று பக்கத்து வீட்டுக்காரன் அடிப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் எப்போ தெரியுமா அடிப்பான், பக்கத்து வீட்டில் தீ எரிஞ்சால் மட்டும்தான் அடிப்பான், நல்ல விஷயம் நடந்தால் அடிக்கவே மாட்டான். இல்லை இல்லை, யோசித்து பாருங்களேன். அந்தோணியாரினுடைய சிந்தனைக்கு எட்டியது கடவுளினுடைய வார்த்தை. கடவுளினுடைய வார்த்தை என்ன தெரியுமா எட்டியிருக்கும்? உங்கள் அப்பாவை ஜெயிலில் பிடிச்சிட்டு போயிட்டாங்களாயா, உங்கள் அப்பாவை ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? 1200 மைல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் கடந்து வந்திருக்காப்லையா நம்மால். அதுக்கும் சொல்றானுங்க, எப்படா 1200 மைல ஒரு மணி நேரத்தில், ஐ மீன் 55 செகண்ட்ஸ்ல எப்படா கடந்து உள்ள வந்தாப்புலன்னு சொன்னா, இறை சக்தியால் வந்தாராம். ஜோரா ஒரு தடவை அந்தோணியாருக்கு கைகளை தட்டி. இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இவ்வளவு தூரம் கொடியேற்றுறோம்னா அந்தோணியார் வேற லெவல் புனிதர்னு சொல்றேன். நான் சும்மா உட்கார்ல, இங்க நம்ம உட்காந்துக்கிட்டு நான் தான் சொல்றேன். கொடியேற்றுறப்ப யாரெல்லாம் கொடியை தொட்டையோ, கொடி மேல ஏறப்ப எப்பொழுதெல்லாம் உங்களுடைய கண்கள் மேல ஏறியதோ, உங்களுடைய எண்ணங்களும் ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் அந்தோணியாரை நோக்கி இருந்தது என்று சொன்னால், அடிச்சு சொல்றேன், இந்த திருவிழா முடியறதுக்குள்ள அது நடக்கும். ஜோரா ஒரு தடவை அந்தோணியாருக்கு கைகளை தட்டு. இல்லை, வழக்கம் போல் கொடியேற்றந்தானே, விசில போட்டோம், வெடியை போட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். சாரி டு சே திஸ், இல்லை சாரி டு சே திஸ். ஒரே ஒரு விஷயம் நல்லா யோசித்து பாருங்களேன், 1200 மைல இறைவனினுடைய சித்தத்தால் ஒரு மணி நேரத்தில் கடந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறாப்புல, என்ன பிரச்சனை? எங்கள் அப்பாவை எதுக்கு தூக்கி உள்ளே வச்ச? உங்கள் அப்பா கொலை பண்ணிட்டார். கொலை பண்ணிட்டார்னு யார் சொன்னால்? நாங்கள் தான் சொல்கிறோம். எப்படி இது கொலை பண்ணுறாருன்னு சொல்கிற? தோட்டத்துக்கு பின்னாடி பாடி இருந்தது, பாடி இருந்தால் என் அப்பா தான் கொலை பண்ணாருன்னு அர்த்தமா? இப்போ உனக்கு என்ன என் பிரச்சனைன்னு போலீஸ்கார்ட்ட கேட்டோன்னே, போலீஸ்காரன் ஜட்ஜும் சொல்லியிருக்காங்க, உங்கள் அப்பாவை அவ்வளோ சீக்கிரம்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது, செத்து போனவன் திருப்பி வந்து சாட்சி சொன்னால் மட்டும்தான் விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சும்மா இருக்க விடுதானே போலீஸ்காரங்க. நேராக நம்மளால் கல்ற தோட்டத்துக்கு போனாராம், பாக்ஸ் ஓப்பன் ஆகிற முடிய ப்ரேயர் பண்ணாராம். நம்மளால்னா யார்? நம்மளால போனாராம், பாக்ஸ் ஓபன் பண்ற முடிய பிரேயர் பண்ணாராம், செத்து போனவன் வெளியில வந்தானா, கூட்டிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்துறாப்புல. நீ தானே கேட்ட, போலீஸ்காரர் பாத்துக்கிறோம், செத்து போனவன் வந்து சாட்சி சொன்னாதான் அப்படின்னு. இல்ல அப்பா நிரபராதி, நிரபராதியை மீட்பதற்காக அந்தோணியார் செய்த மிகப்பெரிய புதுமை என்ன தெரியுமா? இறந்தவனை உயிர்த்தள வைச்சு சாட்சி சொல்ல வைக்கிறாப்புல. எனக்கு என்ன தெரியுமா யோசனை? அந்த போலீஸ்காரன் அன்னைக்கு சாப்பிட்டுருப்பான், தூங்கியிருப்பான். எங்கெல்லாம் குற்றம் இல்லாதவர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அந்தோணியாரினுடைய வாசமும் சுவாசமும் நிறைவாக இருந்தது. பிரியமானவர்களே, நிறைவாக இருந்தது, நிறைவாக இருந்தது. நண்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கும் குற்றம் இல்லாதவர்களுக்கும் எப்பொழுதுமே ஒரு உறவு இருந்து கொண்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டா, ஆதாம் ஏவாள் செம ஜாலியாக இருந்தாங்கயா வாழ்க்கையில், தினமும் ஷாப்பிங் போக RMKV GRT லொட்டு லொஸ்க்கு எதுவும் தேவைப்படாது. இல்லை தினமும் மேக்கப் போடுறதுக்கு பியூட்டி பார்லர் எதுவுமே வேண்டாம் ஏவாளுக்கு, ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போத்தீஸோ அங்கே இங்கேயும் எங்கேயும் போக வேண்டாம். இல்லை ஆதாம் சந்தோஷமாக இருந்தானா? காரணம் பார்லர் கிடையாது,
ஷாப்பிங்க்கு எந்த ட்ரெஸ் சென்டரும் கிடையாது, நகை வாங்குறதுக்கு ஜிஆர்டியோ கல்யாணி ஜுவல்லர்ஸோ எதுவுமே கிடையாது இல்லை. அதனால் அவன் சந்தோஷமாக இருந்தான். சாயந்தரம் செம ஹாப்பி, அப்படியே ஏவாளை கூப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போகிறதும் வர்றதுமா. வேணா எங்கேருந்து வரும் அப்படின்னு வந்து சொன்னால் இங்கேருந்து தான் வரும் இல்லை. இல்லை அண்ணாச்சி, இதுக்கு நீங்கள் மட்டும் கை தட்டிக்கோங்க பார்ப்போம். அடா பாதியில் தட்ட மாட்டேங்கிறீங்களே, ஒரு ரெண்டு பேர் தட்டுறீங்கல்ல. வேணையும் சூனியமே எங்கேருந்து வரும் அப்படின்னு வந்து சொன்னால் அங்கேருந்து வரும். நல்ல வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை இல்லை. ஒரு நாள் ஏதோ மரத்தை சுற்றி பாம்பு வந்துச்சான், பாம்பு கிட்ட ஏவாள் பேசினாப்பிலையா, ஏவாளும் பாம்பு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினாங்களாம், ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். லவ் பண்ண அடுத்த செகண்டு எப்போ நான் உன்னை போல மாறணும், நீ என்ன போல மாறணும்னு நினைக்காத, நீ கடவுளை போறன மாறணும்னு நினை, இந்த ஆப்பிள் எடுத்துக்கடி அப்படின்னு. சாப்பாட்டில் தான் சம்பிரதாயமே இருக்குல்ல, எடுத்துக்கடி பார்த்துக்கிறலாம் அப்படின்ட்டு எடுத்து கடித்ததுக்கப்புறம் அன்பிற்குரிய மனைவி என்ன தெரியுமா பண்ணியிருக்காப்புல, நான் ஒரு கடி, என் ஆத்துக்காரர் ஒரு கடி இல்லை. அது கடிச்சது மட்டும் இல்லாமல் வேணால் கொண்டு போய் நேராக கொண்டு போய் ஆத்துக்கார் முன்னாடி போய் நிப்பாட்டுது, நீரும் கடிமையா சாப்பிடலாம் பார்த்துக்கலாம் இல்லை. கடிச்ச அடுத்த செகண்ட் ஆண்டவராகிய கடவுள் தோட்டத்துக்குள்ள எப்போதும் போல வாக்கிங் போற மாதிரி உள்ள வர்றாப்புல, ஏ ஆதாமே, ஏ ஏவாளே, எங்கடா இந்த கையை பிடிக்க ஆளை காணோம், இந்த விரலை பிடிக்க ஆளை காணோம், வந்து சொல்லுடா அப்படின்னு வந்து சொன்ன உடனே அடுத்த செகண்ட் நான் இங்கே இருக்கேன் அப்படிலாம் சொல்லலையா ஆதாம், என்ன தெரியுமா சொல்கிறாப்புல, ஆண்டவரே நாங்கள் ஒளிந்து இருக்கிறோம், நீர் எனக்கென்று கொடுத்த என்னுடைய அன்பிற்குரிய மனைவி அந்த ஆப்பிளை கடிச்சா, அவள் கடிச்சு தொலைஞ்சாலே நானும் கடித்தேன், ஆனால் நான் குற்றம் இல்லாதவன், நீர் யாரை படைத்து எனக்கு கொடுத்தீரோ அவர் மட்டும்தான் குற்றவாளி என்று சொல்லி ஆதாமே போட்டு கொடுத்தாங்க. அப்போ நம்மால் எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருப்பான் பார்த்தீங்களா இல்லை. பாருங்க, நிரபராதி ஒரே ஒரு விஷயத்தை தெளிவா கடவுளிடம் சொல்கிறார், என்ன தெரியுமா, நான் நிரபராதி, நான் உனக்குரியவன், ஏவாள் தான் தப்பு பண்ணான். கடவுளுக்கும் குற்றம் இல்லாதவனுக்கும் ஒரு 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 டச் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம விஷயத்துக்கு வருவோமே பிராக்டிக்கலா, நம்ம விஷயத்துக்கு முந்தா நாள் ஒரு ஸ்கூல்ல கன்ஸ்ட்ரக்ஷனுக்காண்டி போயிருந்தேன், முட்டை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த சின்ன பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு வச்சு. ஒரு பையன் அந்த முட்டையை எடுத்துட்டான் போல, அந்த முட்டையை திருடிட்டான் போல, ஐ மீன் அதான் ஓப்பனாக உண்மை, அந்த முட்டையை திருடிட்டான் போல. திருடினோடனே அந்த முட்டை கொடுக்குற அம்மா ஒரு முட்டை குறைஞ்ச உடனே எவன்டா திருடினது, எவன்டா திருடினதுன்னு 3 தடவை கேட்குது. அந்த கூட்டத்துக்குள்ளே நானும் நிற்கேன், எனக்கும் கப கபன் நிச்சு முட்டை வாங்கி சாப்பிடலாமே, இல்லைன்னு நம்ம கையை வைக்கலானா இல்லை, என்ன என்ன சொல்கிறேன்னா எவன்டா திருடினது அப்படின்னு வந்து சொல்லி. அந்த அம்மா கடைசியில் யார் திருடினதுன்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தோடனே குற்றமுள்ள மனசு குறுகுறுக்கும், அந்த அம்மா சொன்ன வார்த்தை, குற்றமுள்ள மனசு குறுகுறுக்கும், குற்றம் செய்யாதவனை கடவுள் உற்றுவாரு, குற்றம் செய்தவனை கடவுள் கண்ணை நோண்டுவார். எப்படினாலும் அந்த அம்மாவுக்கு முட்டை வந்துருமேனு ஒரு ஆதங்கத்தில் பேசுது இல்லை, ஆதங்கத்தில் பேசு. பாருங்களேன், நிரபராதி என்று சொன்னால் கடவுளோடு தொடர்புடையவன். கடவுளுக்கும் நிரபராதிக்கும் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு டச் இருந்துகிட்டே இருந்தது. காயின் ஆபேல், காயின் நிரபராதியா, ஆபேல் கொலகாரன், ஆபேல் அண்ணனை காயினை போட்டான், போட்ட அடுத்த செகண்ட் கடவுள் மேல இருந்து கீழே வராப்புல, எப்படா குற்றம் இல்லாத ஒருத்தவனை நீ கொன்ன, சொல்றான் அவனை நீ பாத்துக்கலாம். இவன் மறுபடியும் போய் சொல்றான், இல்லடா நான் அவனுக்காண்டி தான் இறங்கி வந்திருக்கேன், அவன் குற்றம் இல்லாத மனிதன், அவன் நிரபராதி, அவனுக்காக நான் வந்திருக்கிறேன், தயவு செய்து உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு இல்ல. ஆபேல் தெளிவா சொல்றான், ஐயோ நான் அவனுக்கு என்ன வாட்ச்மேனா இல்ல, சாரி காயின்னு சொல்றான், காயின் இல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பாக்குறதுக்காண்டி அண்ணாச்சி எனக்கு எடுத்து கொடுக்குறாப்ல இல்ல இல்ல இல்ல. காயின் ஆபேல போட்டான்ல, மாத்தி சொல்லிட்டேனோக்கா, சாரிக்கா என்ன ஒரு ஆர்வம் இல்ல, ஜோரா ஒரு தடவை அக்காக்கு கை தட்டிக்கோங்கப்பா பாப்போம் இல்ல இல்ல. காயின் ஆபேல வந்து போட்ட உடனே கடவுள் வந்து காயினிடம் தெளிவா ஒரே ஒரு விஷயத்த சொல்றாப்ல இல்ல, ஏய் உங்க உன் தம்பி எங்க ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தால, நான் அவனுக்கு என்ன வாட்ச்மேனாலே, அவன் பாவம்டா, அவன் குற்றம் இல்லாதவன்டா, இவன் நீ குற்றம் பண்ணியிருக்கடா, தயவு செய்து புரிஞ்சுக்கூடா. இங்கே பாருங்களேன், எங்கெல்லாம் நிரபராதிகள் இருந்தார்களோ அங்கெல்லாம் கடவுளினுடைய வாசமும் சுவாசமும் நிறைவாக இருந்தது. பிரியமானவர்களே, நோவாவை தொடக்க நூல் புத்தகத்தில் எப்படி திரும்பியா பைபிளில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, நோவா நேர்மையாளர், நோவா குற்றமற்றவர், நோவா கடவுளோடு நடந்தார் இல்லை, ஃபஸ்ட்டு குற்றமற்றவர், அதுக்கப்புறம் தான் கடவுளோடு நடந்தார். நான் தான் சொல்கிறேன், யார் யாரெல்லாம் நிரபராதிகளாக வளம் வந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் கடவுளுக்கும் பூமர் பப்ளிகா மாதிரி ஒரு டச் இருந்துகிட்டே இருக்கும். நீங்களும் நானும் குற்றவாளிகளாக இல்லை என்று சொன்னால் அந்தோனியார் வழியாக கடவுள் நம்முடைய வீட்டில் வந்து வாசம் செய்வார், வாசம் செய்வார். புரிஞ்சுக்கிறணும் பெரியமானவர்கள், புரிஞ்சுக்கிறணும். ஒரு பெரியவர் ஒருத்தவர் கன்னியாகுமரியில் தியானம் பண்ணுறாராம் ரைட், பெரியவர் தியானம் பண்ணுறாரு, திடீர்னு மொபைல் ஃபோன்லேருந்து 10 மெசேஜ் போதான் அந்த பெரியவருக்கு. அப்போ எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் வந்து இன்னைக்கு காலையில் ட்விட்டரில் போடுறாப்புல, தியானம் பண்ணக்கூடிய நேரத்தில் எதுக்கியா மொபைல் ஃபோனு ரைட். அதுக்கு உடனே இவங்ககிட்ட இருந்து ஒரு ரிப்ளை போகுது, நான் மொபைல் ஃபோனே யூஸ் பண்ணல யார் சொன்னா. அதுக்கு உடனே பெரியவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு ஆள் சொல்கிறாப்புல,
ஒரு பெருந்தலைவர் தெளிவாக சொல்கிறாப்புல, நீர் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணீரா யூஸ் பண்ணலையான்னு தெரியாது எனக்கு, ஆனால் கடவுளுக்கு தெரியும். இன்னைக்கு காலையில் வந்த நிகழ்வு இல்லை, யார் குற்றவாளி யார் நிரந்த நிரபராதி என்பதை கடவுள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார் இல்லை. நிரபராதிக்கும் கடவுளுக்கும் ஒரு ஒற்றுமை இருந்து கொண்டே இருக்கிறது, அதைத்தான் சொல்ல வரேன். அந்தோனியார் நிரபராதிகளினுடைய பாதுகாவலர் என்று சொன்னால், யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் குற்றம் இல்லாதவராக இருக்கிறாரோ அவரை தேர்ந்தெடுத்து தூக்குனாப்ல, அவங்க அப்பாவை தூக்குன மாதிரி, அப்பாவை தூக்குன மாதிரி. இன்னொரு விஷயம் சொல்லட்டா, முன்னூரில் சகோதரர் வாசித்தாரில் அந்த மாதிரி தான், பதுவா நகரத்தில் வட்டிகள் நிறைய வாங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்த குடும்பங்கள் நிறையா இருந்ததான் இல்லை, வட்டி கொடுக்க முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லா பேத்தையுமே சிறைச்சாலையில் அடைச்சாங்களாம். 100 ரூபாய் கொடுத்தா 50 ரூபாய் வட்டி, ஸ்பீடு வட்டி, அப்போவே இப்போ வைக்கிறதுக்கு இப்போ நம்ம ஆச்சரியப்படுறோம், அப்போவே வாங்கியிருக்கிறாங்க 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா. அந்தோனியார் போய் முதல்ல சொல்லியிருக்கிறாரு, பாவண்டா பஞ்சம் பிழைக்க வந்த பசங்க அவன்கள்ட்ட போய் வட்டிக்கு 20 ரூபாயும் 30 ரூபாயும் வாங்குறையே, 100 ரூபாய் கொடுத்தா ஒரு 10 ரூபாய் போட்டுக்கையன்னு முதல்ல சிபாரிசு பண்ணியிருக்கிறாப்புல. 10 ரூபா கூட கொடுக்க முடியாத ஆட்களை அந்த பதுவான் நகரில் தூக்கி சிறைச்சாலையில் தள்ளி கொடுமைப்படுத்தியிருக்காங்க. குற்றம் இல்லாத மனிதர்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த ரணகலத்தை பார்த்த பொழுது அந்தோனியார் செய்த காரியம் என்ன தெரியுமா? எவன்லாம் வட்டிக்கு விடுறானோ அவன் எல்லா பேத்துக்காண்டியும் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணாப்பிலையா, ஒருத்தவனும் அதுக்கப்புறம் வட்டி விடுறதே இல்லையா. ஜோரா ஒரு தடவை அந்தோனியாருக்கு கைகளை தட்டு இல்லை. எங்கெல்லாம் குற்றம் இல்லாதவர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அந்தோனியாரினுடைய வாசமும் சுவாசமும் நிறைவாக இருந்ததுன்னு சொல்கிறேன் நான். 1666 இத்தாலியில் வந்து குர்டாஸ்க் அப்படின்ற ஒரு இல்லத்தில் ஒரு மிகப்பெரிய முதலாளி வீட்டில் ஒரு வேலைக்கார ஒருத்தவன் மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்திருக்கிறான். மரத்தை நின்னவன் முட்டாப்பைய எப்படியோ வெட்டிட்டான் போல, மரத்தண்டு நேராக வந்து கழுத்தில் விழுந்துருச்சு போல, கழுத்தில் விழுந்தோடனே பேச்சு மூச்சு இல்லாமல் கடந்திருக்கிறான். இந்த குர்டாஸ்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஐயோ செத்து போயிட்டானே ஐயோ செத்து போயிட்டானேன்னு கத்திருக்கான். குர்டாஸ்குடைய மனைவி வேகமாக ஓடி வந்து அந்த இடத்துலயே முழந்தால் படியிட்டு ஒரே ஒரு பிரேயர் மட்டும் பண்ணியிருக்காப்புல, என்ன தெரியுமா? இவன் எந்த ஒரு குற்றமும் செய்யாதவன், இவன் மேல் மரக்கிளை விழுந்து விட்டது, இவனை தயவு செய்து காப்பாற்றும்படி அந்தோனியாரே உம்மிடம் வேண்டுகிறேன் என்று சொன்ன அடுத்த நொடி மரம் கிளை மேலே விழுந்த அந்த மனிதன், குற்றுயிரும் குலையுமாக கிடந்த மனிதன் எழுந்து நின்று அந்தோனியாருக்கு புகழ் மாலை பாடினான். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி அந்த அம்மாவுடைய பிரேயரை பாத்தீங்களா? என் வீட்டில் இத்தனை வருஷமா வேலைக்காரன வேலை பார்த்துட்டு இருக்கிறான் அந்த மனுஷன், இந்த மனுஷன் ஒரு குற்றமும் செய்யாதவன், இவனை ஏன் இப்படி தண்டிக்கிற அந்தோனியாரன்னு கேட்ட அடுத்த செகண்ட் பிரான்ஸ் நாட்டிலிருந்து சீலி நாட்டுக்கு கப்பல் போச்சாயா, பாதி தூரம் போய் வந்து நிற்கிறப்பவே கிட்டத்தட்ட சீலி நாட்டுக்கிட்ட நெருங்கி போகிறப்போ புயல் பயங்கரமாக வந்துருச்சாயா, கப்பலில் உள்ளவன் எல்லாம் அங்கிட்டுங்கிட்ட அலகழிச்சு ஓடுறான், மாலுமி மட்டும் ரொம்ப ஸ்டடியாக நின்னானா. ஸ்டடியாக நின்றுட்டு ஒரே ஒரு விஷயம் சொன்னானா, இந்த கப்பலில் 180 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க, அதில் ஒரே ஒரு குழந்தை இருக்குது, 180 பேர் கடவுளே ஐ மீன் அந்தோனியாரு செத்து போனாலும் பிரச்சனை இல்லை, குற்றம் இல்லாத இந்த ஒரு குழந்தைக்காக மீதி உள்ள 179 பேரை காப்பாற்றி என்று அந்தோனியார் அந்த மாலுமி வேண்டிய பொழுது அடுத்த செகண்ட் புயல் அடங்கியதாக வரலாறு சொல்கிறது. பிரியமானவர்களே, ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி இல்ல, எங்கெல்லாம் குற்றம் இல்லாத மனிதர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் பாதுகாவலராக அந்தோனியார் வந்தார், பாதுகாவலராக அந்தோனியார் வந்தார். அதான் சொல்றேன் பிரியமானவர்களே, குற்றம் இல்லாத மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் பப்ளிகாம் மாதிரி ஒரு இணைப்பு இருந்து கொண்டே இருக்கும் பிரியமானவர், ரைட்? இதுதான் நிரபராதிகளினுடைய பாதுகாவலரினுடைய கதை. இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் டீப்பாக எடுத்துகிட்டு போகிறேன், மண்டைக்குள்ளே நல்லா வச்சுக்கோங்க ப்ளீஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ரொம்ப டீப்பாக எடுத்துகிட்டு போகிறேன். எப்படி இந்த மனிதர் நிரபராதிகளினுடைய பாதுகாவலராக மாறினார்? நிரபராதிக்கும் கடவுளுக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து ஒரு பிணைப்பும் இணைப்பும் இருந்து கொண்டே இருந்தது என்று சொன்னால், அந்தோனியாருக்கும் கடவுளுக்கும் ஒரு பிணைப்பு இருந்து கொண்டே இருந்தது. ஐ மீன் அங்கே ஒரு கன்க்ளூஷன், இங்கே ஒரு கன்க்ளூஷன், ரைட்? நிரபராதிகளினுடைய பாதுகாவலராக அந்தோனியார் வலம் வந்தார் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், அந்தோனியார் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை கையில் தாங்கினார். நான் சொல்லல, அந்தோனியாரினுடைய திருவுருவம் சொல்லுது. என்னென்ன இருக்கும் அந்தோனியாருடைய திருவுருவத்தை பார்க்குறப்போ, ஒரு செமையான ஒரு கட்டிங் ஒன்று இருக்கும்ல மண்டைக்கு மேலே சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக முடி வச்சு இல்லை, அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் அங்கி இருக்கும்ல, ஒரு வெள்ளை கலரில் இது இருக்கும், ஒரு கையில் திருவு விழியம், இன்னொரு கையில் குழந்தை இயேசு. உங்க ஊர்ல வலது பக்கம் இருக்கா இடது பக்கம் இருக்கா? அவரெல்லாம் யாரு சாமி பார்த்தா? தினமும் தான் பூசைக்கு வர்றோம், எங்க ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். இடது பக்கம் தானே குழந்தை இயேசு வச்சிருக்கீங்க, இடது பக்கம் என்ன இருக்கிறது? இடது பக்கம் என்ன தாயி இருக்கு?
எதையும் இதையும் இல்லை. இதயத்திற்கு அருகில் இறைவனை 24 மணி நேரமும் தாங்குவதால் மட்டுமே அந்தோணியார் நிரபராதிகளினுடைய பாதுகாவலர். பிரியமானவர்களை, ஜோரா ஒருத்தர் அந்தோணியாருக்கு கைகளை தட்டு. பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் குற்றமற்றவர்களுக்கும் நிரபராதிகளுக்கும் கடவுள் எப்படி ஒத்துவதுனாரோ அந்தோணியாருக்கு ஒத்து ஊதுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்தோணியார் 24 மணி நேரமும் இறைவனோடு டிராவல் பண்றதுனால, இறைவனை தாங்குவதால், இறைவனை இதயத்திற்கு அருகில் வைப்பதால். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கொடியத்தை அன்னைக்கு கொடுக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன தெரியுமாயா? நீயும் நானும் நிரபராதிகளினுடைய பாதுகாவலராக மாற வேண்டும் என்று சொன்னால், இவன் குற்றவாளி, இவன் குற்றம் இல்லாதவன், இவன் தண்டிக்கப்படக்கூடியவன், இவன் தண்டிக்கப்பட வேண்டாதவன் என்று புரிய வேண்டும் என்று சொன்னால், கடவுளை மட்டும் கையில தாங்கு, கடவுளை மட்டும் கையில தாங்கு. இன்னைக்கு கடவுளை தாங்கிறதுக்கு பதிலாக கண்டதை தாங்குறோம்ல, கண்டதை தாங்குறோம். நிறைய டைம் இதில் சொல்லியிருக்கிறேன். என்னன்னா, தர்மபுரி பக்கத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரீசண்டாக கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வெளியூர் போகணுன்னு ஆசைப்பட்டுருக்குறாங்க. அதிலும் குறிப்பாக பொண்ணு வந்து அம்மா வீட்டுக்கு போகணுன்னு, வழக்கமாக ஆசைப்படுறது தானே. அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் மட்டும்தான் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க இல்லை. அதுக்கப்புறம் மாமியார் டார்ச்சர் தாங்க முடியாமல் பேசாமல் வீட்டிலே உட்காந்துருவாங்கள இல்லை இல்லை. ஃப்ரெஷ்ஷாக கல்யாணமானவங்க அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டவா வண்டி எடுத்துகிட்டு வந்து பெட்ரோல் பல்க்குக்கு போயிருக்காங்க. வண்டிக்கு பெட்ரோல் போட போயிட்டு அப்படியே வீட்டு பக்கம் போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி பெட்ரோல் போட்டிருக்கு. பெட்ரோல் போடுறப்ப தான் இந்த அம்மா ஒன்று சொல்லியிருக்கு, எங்கே எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, நீங்கள் ஒரு ஓரமாக ஒதுங்கி நில்லுங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லி. இந்த அம்மா ரெஸ்ட் ரூம் போயிருக்கு, இன்னொரு ஒரு வண்டி வந்திருக்கு. அந்த அம்மாவுக்கு ரெஸ்ட் ரூம் வந்திருக்கும் போல அந்த அம்மாவும் போயிடுச்சு. அந்த அம்மா போகிறப்ப உடனே ஒன்று சொல்லிட்டு போயிருக்கு, பெட்ரோல் போட்டு அந்த ஓரமாக நில்லுங்க அப்படின்னு வந்து சொல்லி. இவரும் பெட்ரோலை போட்டு ஓரமாக ஹெல்மெட்டை போட்டுட்டு இந்த ஓரம் நிற்க, அந்த ஆள் பெட்ரோலை போட்டு அந்த ஓரமாக அந்த ஆள் நிற்க, விதி எங்கே தெரியுமா சுற்றி விளாண்டுச்சு, ரெண்டு பேரும் ஓட்டின வண்டி கருப்பு, ரெண்டு பேரும் போட்டிருந்த சட்டை சகப்பு, ரெண்டு பேரும் போட்டிருந்த ஹெல்மெட்டு ஒரே கம்பெனி, இந்த பொண்டாட்டி அந்த புருஷனோடையும் அந்த புருஷன் இந்த பொண்டாட்டியோடையும் 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியாச்சு. ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் இந்த நியூஸை பார்த்துட்டு பிஷப் ஹவுஸில் நானே கக்க புக்கான்னு சிரிச்சிட்டு இருந்தேன், லூசு மாதிரி இல்லை. எனக்கு என்னென்னா, 15 கிலோமீட்டர் நீ இன்னொரு ஹஸ்பண்டோடு, அதுவும் ஃப்ரெஷ்ஷாக கல்யாணமான ஒரு பொம்பளை நீ ட்ராவல் பண்ணுறேன்னா நீ குடும்பத்தை எந்த லட்சணத்தில் வழி நடத்துவல்ல? யோசித்து பார்க்கணும்ல. எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சிருக்கிறாய்ங்க? ஸ்பீடு பிரேக்கர் ஒன்று வந்திருக்கு, நம்மால் கியரை லோ பண்ணாமல் அடித்து தூக்கியிருக்கிறாப்புல. அடித்து தூக்கணுன்னா பின்னாடி உள்ள அம்மா எந்திரிச்சிருக்கு, முதுக பிடிச்சோடனே தான் கண்டுபிடிச்சிருக்கிறாப்புல. நம்மால் முதுகு இவ்வளவு சாஃப்டாக இருக்காத யார் கூட ட்ராவல் பண்ணுறோன்னு இறக்கி விட்டு ஹெல்மெட்டை கழட்டி பார்த்தா கேள்வி கேட்டிருக்கு ரெண்டும் மானங்கட்ட தம்பதியை. என்ன தெரியுமா கேள்வி கேட்டிருக்கு? நீ யாரியான்னு கேட்டிருக்காப்புல. எப்போ 15 கிலோமீட்டர் கழிச்சு இந்த ஆள் சொல்லியிருக்காப்புல, நீ யாருமா அப்படின்னு. என்னை எப்போம்மா உன் வண்டியில் ஏறுனா நீ அப்படின்னு இவர் கேட்டுக்க, என்னை எப்பயா உன் வண்டியில் நீ ஏற்றுனன்னு இந்த அம்மா கேட்க. நியூஸ் பேப்பரில் என்ன தெரியுமா போட்டிருந்தாங்க? மறுபடியும் அந்த 2 தம்பதியர்களும் பெட்ரோல் பல்கிற்கு வந்தார்களாம், தங்களுடைய மனைவிகளை மாற்றிக்கொண்டார்களாம் இல்லை. இந்த நியூஸு அப்படியே ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எல்லாத்துலேயுமே அந்த ஒரு வருடத்திற்கு முன்னாடி சக்க சக்க சக்கன்னு பரவுச்சு. நியூஸ் பேப்பரில் மறுநாள் வந்து வருது, இந்த அம்மா எப்படிம்மா 15 கிலோமீட்டர் இப்படி ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னு வந்து கேட்டால், ஒரே ஒரு விஷயம் சொல்லுது, என் ஹஸ்பண்டும் நானும் பேசி கிட்டத்தட்ட 25 நாள் ஆகுது இல்லை. இன்னைக்கு கடவுளை அருகில் வைக்கலையா, கசப்பை அருகில் வைக்கிறோம் இல்லை, கசப்பை அருகில் வைக்கிறோம், சண்டையை அருகில் வைக்கிறோம், தேவையில்லாத ஆணவத்தை அருகில் வைக்கிறோம் இல்லை, பொறாமை அருகில் வைக்கிறோம். ஒருத்தன வளர்ந்துடவே கூடாதியா, ஒட்டு மொத்தமாக சாக்கிற நீ என்னையா வாழ்க்கை வாழ்கிறோம் இல்லை. கடவுளை அருகில் வைத்து வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் மற்றவரிடம் அன்பாக இருப்பார்கள், அன்பாக இருப்பார்கள். அந்தோணியார் அன்பு மிகுந்தவர். பிரியமானவர்களே, அன்பு மிகுந்தவர், அன்பு மிகுந்தவர். இன்னொரு புதுமை ஒன்று சொல்லட்டா, அந்தோணியாரினுடைய காலத்தில் 1720 ஒரு அம்மா வேலைக்கு போகணுமா, அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையா, வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும்னு ஆசை. பக்கத்தில் வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க் ஒன்று இருந்ததாம் பிரியமானவர்களே. அந்த பார்க்கில் குழந்தைய விளையாட விட்டுட்டு காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்துடலான்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸு சாப்பாடு எல்லாமே அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு இந்த அம்மா கிளம்பி போயிருக்கு. திரும்பி ரிட்டர்ன் வந்தப்போ குழந்தைய காணும். பார்க்கினுடைய மதில் சுவரெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்ததாம். திரும்பி வந்தோடனே ரிட்டனில் குழந்தைய காணணுன்னே அங்கங்கே தேடி இருக்கிறாப்புல. அடுத்து இந்த அம்மா முழந்தால் படிக்கிட்டு அந்தோணியார்கிட்ட கேட்டாப்புலையாம். அடுத்த ஒரு 10 செகண்டில் வெளியில் போயிட்டு உள்ளே வர்றப்போ குழந்தை பார்க்குக்குள்ளே இருந்ததாம் பிரியமானவர்கள்.
இப்போ அந்த குழந்தையிடம் கேட்டாங்களாம், எங்கடா போன அப்படின்னு சொல்லி ஒரு முரடன் ஒருவன் என்னை வந்து தூக்கி சென்றான். ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி ஒரு குருவானவர், அதுவும் அந்தோணியாரை போன்று கச்சை கட்டிய குருவானவர் ஒருவர் என்னை அழைத்து கொண்டு மீண்டும் இங்கே வந்தார் என்று சொன்னார்களாம். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி யோசித்து பாருங்களேன், எங்க அன்பு இருக்கிறதோ அங்கு பாசம் இருக்கிறதோ அங்கு கடவுள் அருகில் இருக்கிறார். அருகில் இருக்கிறார். அன்பார்ந்த தாய், அன்பார்ந்த குழந்தைக்காக ஒரே ஒரு ஜபம், அந்தோணியார் அள்ளி கொண்டு வந்து விடுறாப்ல. கடவுளை அருகில் வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நீங்க கடவுளை வைத்து வாழாம கண்டதை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கையா? 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டியம்மா ஒரு டிவி முன்னாடி இப்படி காலு ரெண்டையும் விரிச்சு வச்சுட்டு சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு. இனியாவோ இலக்கியாவோ இல்லை சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சீரியலை பார்த்துட்டு அந்த பாட்டியம்மா டிவி கூட பேசுதியா? டிவி கூட பேசுது. அவனை அடி, அவனை கொல்லு, உன்னுடைய பின்னால் இருக்கிறானே அவன் தான் மோசக்காரன். யாருக்கிட்ட? டிவி கிட்ட. இன்னைக்கு நம்ம அந்த லெவலில் தான் நிற்கிறோம். இன்னைக்கு அந்த லெவலில் தான் நிற்கிறோம். எங்கள் அகரக்கட்டில் கை தூக்குங்க பார்ப்போம். திருவுளியத்தை தூக்கி கொண்டு நாங்கள் இந்த திருப்பலியில் கலந்துருக்கிறோம். கையை தூக்குங்கன்னு தூக்குறாம பாரு. இல்லை திருவுளியத்தை தூக்கி கொண்டு நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். கிட்டத்தட்ட அவ்வளோதான். 600க்கு 100 தான். ஜெவமாலை கையில் வச்சுருக்கக்கூடிய பாட்டியம்மா மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். பாட்டியம்மா மட்டும் ஓ டை அடிச்சிருக்கீங்களோ சரி. இல்லை யோசித்து பாருங்களேன், கடவுளுக்கு அருகில் இருப்பது என்பது இன்று மிகப்பெரிய கேள்விக்குறி, இது அது பேர் என்ன? ஆகார், ஆபிரகாமினுடைய மனைவி, செகண்ட் ஒய்ஃபு. இல்லை ஆகாரெலாம் வேற லெவலுங்க. அந்த பிள்ளை குடும்பம் நடத்தணும்னு சொன்னோன்னே குடும்பம் நடத்துது. குடும்பத்தை விட்டு வெளியில் போகணும்னு சொன்னோன்னே அது பாட்டுக்கு வெளியில் எந்திரிச்சு போகுது. நம்ம வீட்டில் அப்படி ஒரு விஷயம் நடந்தால் போயிடுவோம் நம்ம பாட்டுக்கு. அதில் ஆபிரகாம் வேற சப்பாத்தி ரொட்டி ரசம் பருப்பு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சு போமா கிளம்பி போ. சாராவுக்கு உன்னை பிடிக்கலையா? அப்போ பிடிச்சிருந்தது, தான் உன் பிள்ளை திருநெல்வேலி வளர்றதை பார்த்துக்கு இவருக்கு வயிறு எரியுது, தயவுசெய்து கிளம்பி போ. நல்லா இருப்பேன் இல்லை? ஆகாரு ரொட்டியை சாப்பிட்டாப்பிலையும், தண்ணீரை குடிச்சாப்பிலையும், ரசத்தை முடிச்சாப்பிலையும், பத்தாக்குறைக்கு குழந்தைக்கு தாய்ப்பாலை கொடுத்தாப்பிலையும், தாய்ப்பாலும் வத்தி போச்சான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, குழந்தைய தூக்கி புதருக்கு அடியில் போட்டாப்பிலையும், இவர் நேராக நடந்து போய் அந்த பக்கம் திரும்பி குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாக போதே, சாகிறத பார்க்கறதுக்கு மனசு இல்லாமல் இந்த அம்மா நேராக அந்த பக்கம் தலையை திருப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ கடவுள் உள்ளே என்றாகிறாப்புல. நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? திருப்பி ஆபிரகாம் வீட்டுக்கு போ, உன்னுடைய சந்ததியை நான் பெருக்க செய்வேன். ஜோரா ஒரு தடவை ஆபிரகாமுக்கும் ஆறாவதுக்கும் கைகளை தட்டி. பிரியமானவர்களே, கடவுளோடு உடன் இருக்கின்ற பொழுது, கடவுளை அந்தோணியாரை போன்ற அருகில் வைத்து வாழுகின்ற பொழுது நல்லது எது கெட்டது எது நமக்கு நிறைவாக தெரியும். பிரியமானவர்களே, நிறைவாக தெரியும். இன்னைக்கு நம்ம கடவுளுக்கு பக்கத்தில் அந்தோணியாரை தாங்குவது போல நம்ம தாங்குறது இல்லைன்னு சொல்றேன். நான் இல்லைன்னு சொல்றேன். ஆகார் மட்டுமல்ல, ரூத்து புத்தகத்தில், ஐயோ செம புத்தகையா அந்த புத்தகம் இல்லை. நகோமிக்கு கடவுள் வந்து நைட்டு வந்து காட்சி கொடுக்குறாப்பிலையா, நாளைக்கு உன் ஊரில் பஞ்சத்தை கொடுக்க போகிறேன், தயவுசெய்து எந்திரிச்சு கிளம்பி போமா அப்படின்னு வந்து சொன்ன உடனே ரெண்டு மருமகளையும் தட்டி எழுப்பி விட்டு நகோமி மருமகளோடு சேர்ந்து போய்கிட்டு இருக்கிறப்போ இந்த மாமியாருக்கு ஒரே ஒரு புத்தி வருது. என்ன புத்தி தெரியுமா? ஐயோ பாவம் இந்த ரெண்டு பிள்ளைங்க, இளவட்ட பிள்ளைங்க, நானும் வயசான கட்டை, நான் வெந்ததை தின்னு விதி வந்து செத்து போயிடுவேன், இந்த பிள்ளைங்க மறு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும்ன்ட்டு. மூத்த மருமக பேர் என்ன? மூத்த மருமக பேர் என்ன? என் மருமக பேரே எனக்கு தெரியாது. இதில் நகமியோடைய மருமக, மூத்த மருமக பேர் ஓர்பா. ஓர்பா கிட்ட தெளிவாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாப்புல, ஏட்டி நீ ரொம்ப அழகாக இருக்க, தயவுசெய்து போய் கல்யாணத்தை முடிச்சுக்கோ, உங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு, அவங்க என்ன தப்பாக எடுத்துக்கிற வேண்டாம், நல்லபடியாக வாழ்க்கையை வழி நடத்து. ஓர்பா அழுதுகிட்டே போயிருச்சு நம்ம ஊர் மருமக மாதிரி. அத்தாத்த உடம்ப பார்த்துக்கோங்க, தான் சுகர் டேப்லெட் போடுங்க, தான் வாக்கிங் கரெக்டாக போங்க, தான் தினமும் கரெக்டாக இதுக்கு சாப்பிடுங்க, தான் நல்லா இருங்க, தான் நல்லா இருங்கன்ட்டு கிளம்பி போயிட்டாப்புல. அடுத்து ரூத்துக்கிட்ட கேமரா போகுது, நகோமி ரூத்துவை பார்த்து சொல்கிறாப்புல, அவளே போயிட்டா நீயும் கிளம்பு, அவளை விட நீ ரொம்ப அழகு. மாமியாருக்கே உரிய கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? ரெண்டு மருமகள்களை பக்கத்தில் வச்சுட்டு புகழவே மாட்டாங்க, புகழ்ந்தால் புளி குழம்பு கிடைக்காது. இல்லை இல்லை, அவளை விட நீ ரொம்ப அழகு, கிளம்பி போய்க்கினாரு, போய் கல்யாணத்தை முடிச்சு நல்லபடியாக சந்தோஷமா இருந்து. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் ரூத்து சொல்கிறாப்புல என்ன தெரியுமா? என்னத்தை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? உங்களுடைய இனம் எதுவோ அது என்னுடைய இனம், உங்களுடைய இல்லம் எதுவோ அது என்னுடைய இல்லம், உங்களுடைய கடவுள் எதுவோ அது என்னுடைய கடவுள், உங்களுடைய கல்லறை எதுவோ அது என்னுடைய கல்லறை. எங்கள் அகரக்கட்டில் ஒரு மருமக கை தூக்க பார்ப்போம். என்னத்தை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? உங்களுடைய இனம் எதுவோ அது என்னுடைய இனம், உங்களுடைய இல்லம் எதுவோ அது என்னுடைய இல்லம், உங்களுடைய கடவுள் எதுவோ அது என்னுடைய கடவுள். டு த கிளைமேக்ஸ். அத்தை நீங்கள் எங்கே செத்து போவீங்களோ அங்கே தான் தான் நானும் செத்து போவேன்னு சொல்லக்கூடிய ஒரு மருமக கை தூக்குங்க பார்ப்போம். அந்தோணியார் யாரைக்கு வச்சுட்டு மருமகளை மேலே ஏற்றிடலாம்? கிடையாது, கிடையாது. கடவுளை அருகில் வைத்து வாழ்பவர்கள் அன்பு செய்து வாழ்ந்தவர்கள். அதனால்தான் அந்த புத்தகத்தினுடைய பெயர் ரூத்து. பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. அந்த புத்தகத்தில் ரெண்டு பொம்பளை ஆளுக்கு இருந்துச்சு, ஏன் அந்த பேர் வைக்கல?
யார் ஒருவர் அன்பு செய்கிறாரோ அவர் கடவுள் அருகில் இருக்கிறார். கடவுளுக்கு அருகில் இருப்பவர்கள் அன்பு செய்யக்கூடியவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். அதனால தான் அந்தோனியார் அபரிவிதமாக அன்பு செய்தார். யாரை தெரியுமா? குற்றமற்றவர்கள் எல்லாத்தையும் தட்டி தட்டி தூக்குனாப்புல, தட்டி தட்டி தூக்குனாப்பு இல்லை. கடவுளுக்கு அருகில் இருப்பவர்கள் அன்பு செய்பவர்கள்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் திருவுவிளியத்தில் யோவான் நற்செய்தியாளர் தியாலஜிக்கலாக ஒன்று சொல்கிறாப்புல, என்ன தெரியுமா? 12 சீடர்கள் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு செக் வைக்கிறாப்புல. என்ன செக் தெரியுமா? இந்த அப்பத்தை இந்த ரசத்தில் என்னோடு தோய்த்து உண்பவன் என்னை காட்டி கொடுப்பான். எல்லா சீடருக்கும் பக பகன்னு எரியுது. பேதுரு யாரு? நம்மாள் முந்திரி கொட்டை ராயப்பரு எப்போ பார்த்தாலும் கடவுள் பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறவர். இல்லை அவர்லாம் எப்போ பார்த்தாலும் கடவுள் பக்கத்தில் இருக்கணும்னு தான் நினைச்சாப்புல. எல்லா பேரும் கால் கழுவிட்டு வரப்போ சும்மா தானே இருக்கிறாங்க. இந்த பேதுருக்கு மட்டும் புசு புசுன்ட்டு வரும் இல்லை. யோ நீர் போய் என் காலை எப்படியா கழுவ? இங்கே பாரு, நான் உன் காலை கழுவலைன்னு வை, 4 ஏக்கர் தென்னந்தோப்பு உனக்கு கிடைக்கவே கிடைக்காது இல்லை, சொத்தில் பங்கே கிடையாது. ஐயோ ஆண்டவரே அப்படி என்று சொன்னால் மொத்தமாக தலையில் எடுத்து தண்ணியை ஊற்றும். காலையில் குளிக்காமல் கூட வந்துட்டேன் நான் இல்லை. கடவுளோடு இருக்க வேண்டும், இணைய வேண்டும் என்று ஆசைப்பட்ட பேதுரு இல்லை. அவர் சொல்கிறாப்புல, டே நானான்னு கேள்றா. யாருக்கிட்ட? சைகை காட்டி ஒரு மனுஷன்கிட்ட கேட்குறாப்புல. இல்லை அது நானான்னு கேள்றா, நான் பாட்டுக்கு ஏதாவது ஆர்வ குளரில் அவரை காட்டிக்கிட்டு கொடுத்துட போகிறேன் இல்லை. யோவான் நற்செய்தியாளர் தெளிவாக அழகாக சொல்லுவாப்புல, பேதுரு ஒருவரை சைகை காட்டினாராம், அவருடைய பெயர் யோவான். அந்த யோவானை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு பெட் நேம் போட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த சீடர் இயேசுவினுடைய மார்புக்கு அருகில் உட்கார்ந்திருந்தாராம், அவருடைய பெயர் அன்பு சீடர். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. புரியுதா? தியாலஜிக்கலாக யோவான் ஒரு விஷயத்தை சொல்கிறான். என்ன தெரியுமா சொல்கிறான்? யார் ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மார்புக்கு அருகில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அவர் இஸ் ஈக்குவல் டு அன்பு சீடர். மார்த்தாள் மரியாள். மார்த்தா கிச்சன்ல பிரியாணி பிசி, மரியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பக்கத்துல. மார்த்தால பார்த்து ஓபனா ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்றாப்ல, டே நீ பிரியாணி போட்டு நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டா, இவை அருகில் எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்து நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டா. நல்ல கல்வன் கெட்ட கல்வன், கல்வன்னாலே திருட்டு பயிலுதானே, அப்புறம் என்ன அதுல நல்ல கல்வன் நல்ல கல்வன் வேற இல்ல. எப்போ தெரியுமா நல்ல கல்வனாக மாறுறான்? ஆண்டவரே நீர் வான் வீட்டில் வருகின்ற பொழுது ஒரு நிமிஷம் என்னை பக்கத்தில் வச்சுக்கோங்க இல்லை. எவன் ஒருவன் கடவுளுக்கு அருகில் இருக்கிறானோ அவன் நல்லவனாக மாறுகிறான், நிரபராதிகளை காப்பாற்றுகிறான். அந்தோணியாரினுடைய வாழ்வு அது. பிரியமானவர்கள் அந்தோணியாரினுடைய வாழ்வு அது. வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசத்தில் மகதலாம் மரியாள் செம கேரக்டருங்க, செம்மையாக லவ் பண்ணியிருக்காப்புலங்க ஜீசஸை. பாடி நாரிடக்கூடாதுன்றதுக்காண்டி எல்லா பொம்பளை பிள்ளைங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பல்லுகளில் விளக்கிட்டு நேராக கல்ற தோட்டத்துக்கு 5 மணிக்கு ஓடி வராப்புல. யூத சட்டம் தியாலஜிக்கலாக தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லுது. என்ன தெரியுமா? பெண்கள் கல்றைக்கு போகக்கூடாது. அப்புறம் இந்த புண்ணாக்குக்கு மட்டும் என்ன வேலை கல்றையில் காலையில் 5 மணிக்கு சேவலுக்கு ஊறதுக்கு முன்னாடி ஓடி போய் குனிஞ்சு பார்க்குறாப்புலையும் இயேசுவை காணமா செத்து போயிட்டாலாம், ஃபிசிக்கலாக செத்துட்டாப்புலையும். அப்படிதான் இறையலர்கள் சொல்கிறாங்க, ஃபிசிக்கலாக செத்துட்டா இயேசுவை காணணும்னு. எவனோ ஒரு தோட்டக்காரன் ஒருத்தவன் அங்கே நிற்கிறான், அவங்ககிட்ட போய் புலம்புறா. புலம்பக்கூடிய விஷயம்தான் நிறைய நற்செய்தி வாசகம். என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லு, சொல்லிட்டேன்னு வையன், நான் போய் அவரை தூக்கிட்டு திருப்பி ரிட்டன் இந்த பிளேஸுக்கெலாம் வரமாட்டேன், ஓடிடுவேன் இல்லை. மகதலா மரியாளுக்கு ஜோராக ஒரு தடவை கைகளை தட்டி. அப்போ தான் நம்மால் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகி இப்போ நம்மால்னா யார்? மகதலா மரியா, இயேசு கிறிஸ்து இல்லை. இப்போ நம்மால் ஓவராக எக்ஸைட்மெண்ட் ஆகி ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்றாப்புல. என்ன தெரியுமா? மரியா மரியா தயவு செய்து என் மேலே இப்படி பப்ளிக்காக மாதிரி ஒட்டிக்கிறாத, நல்லா இருப்பேன், நான் எங்கள் அப்பா கிட்டே போய் சேரணும், என்னை இப்படி பச்சு கொள்ளாதே இல்லை இல்லை. கடவுளுக்கு அருகில் இருப்பவர்கள் அனைவரும் நிரபராதிகள். கடவுளை 24 மணி நேரமும் தாங்குபவர்கள் நிரபராதிகள். அந்தோணியாரினுடைய திரு உருவம் தான் இன்றைய மறையுறையினுடைய மொத்த சிந்தனை. பிரியமானவர்கள், 24 மணி நேரமும் இந்த மனிதர் இந்த புனிதர் இறைவனை தாங்கியதால், அதுவும் இதயத்திற்கு அருகில் இல்லை. உங்கள் ஊர் சிறுபம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். இனிமேல் சிறுபத்தை நோக்கி வேண்டுகின்ற பொழுது ஒரே ஒரு விஷயத்தை மண்டக்குள்ளே ஏற்றிக்கோ. ஆண்டவரே, சாரி அந்தோணியாரே, நீ எப்படி 24 மணி நேரமும் இறைவனை தாங்குறையோ அதே போல் நானும் தாங்குவதற்கு வலிமையை கொடு. நீ எப்போ தாங்குறையோ அப்போதாயா நல்லது எது கெட்டது எது, குற்றவாளி யார் நிரபராதி யாருன்னு உனக்கும் தெரியும்னு சொல்கிறேன் நான். உனக்கும் தெரியும். அந்தோணியாரினுடைய ஒரே ஒரு புதுமையை சொல்லி முடிச்சிருவோமா? ஒரு தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்கிறாராம், ஒருத்தவன் செத்து போயிட்டானா, ஒப்பாரி வச்சு அழுதுட்டுருக்குறாங்க. அழுததில் ஒரு 4-5 பாட்டியம்மா, எக்ஸ்ட்ரா பிட்டு மேட்ரு என்னன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அழுததில் ஒரு 4-5 பாட்டியம்மா, ஏப்பா எந்த பாவமும் செய்யாத நீ செத்து போயிட்டேன்னு அழுதுருக்கு. சாவு விழுந்தா 10 பாட்டியம்மா ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் அள்ளி விடும்ல, அந்த மாதிரி அள்ளி விட்ருக்காங்க.
அந்தோனியார் கொஞ்ச நேரமாக பக்கத்தில் திருநெல்ல உக்காந்துச்சு, சாரி திருநெல்ல உக்காந்து பார்த்துட்டு இந்த ஆள் நல்லவர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காப்புல. எங்கள் பாட்டியம்மா அழுதுட்டு சொன்னது, இவரை மாதிரி ஒரு யோக்கியம் உண்டா ஊர்லன்னு அழுதுகிட்டு இருக்கு, இவர் போய் குடும்பத்தில் குட்டி கலவரம் பண்ணி விட்றாப்புல, இந்த ஆள் நல்லவர் கிடையாது அப்படின்னு. ஏ நல்லது கிடையாது நீ எப்படியா சொல்ல முடியும் அப்படின்னு அதுக்கு அந்த ஆள் சொல்லியிருக்காப்புல, அன்பு செய்யக்கூடிய இதயம் இந்த ஆள்கிட்ட கிடையாது, லூசாயா நீ, செத்து போயிட்டான் இதயம் உள்ளே இல்லைங்கிற இதயம் அப்புறம் இங்கே இல்லாமல் எங்கேயா இருக்கும், நீங்கள் வேணால் டாக்டரை வேணால் கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள். மடப்பயில டாக்டர்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க, கூப்பிட்டு வந்து பாடியெல்லாம் அறுத்து பார்த்துருக்காங்க, இதயத்தை காணும். ஒட்டுமொத்த அழுக குரூப்பு நேராக அந்தோனியாரை நோக்கி வந்து இதயம் எங்கே இருக்குது, இதயம் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்தோனியார் சொல்லியிருக்காப்புல, அவன் வீட்டில் ஒரு பீரோல் இருக்குமா, பீரோலுக்குள்ள ஒரு பணப்பெட்டி இருக்குமா, பணப்பெட்டியை திறந்து பாருங்கள், இதயம் அங்கே இருக்கும் அப்படின்னு. எப்படி வேலை பார்த்துருக்காரு பாரு நம்மால். இப்போ நம்மால்னா யார், அந்தோனியார் இல்லை, எப்படி வேலை பார்த்துருக்காரு, இல்லை இதயம் அங்கே இல்லைன்னா அங்கே இருக்குன்னு உனக்கு அப்புறம் தெரியும், இல்லை நல்லவனோட இதயம்லாம் அங்கே எப்படிலாம் இருக்கும், இந்த மாதிரி பணப்பெட்டி திருடுற இடம் இந்த புறணி பேசுகிற இடம் இப்படி தானடா இருக்கும், இல்லை இப்படி தானடா இருக்கும். பிரியமானவர்களே, கடவுளை அருகில் வைத்து வாழுங்க. சும்மா சாயந்தரம் 7 மணிக்கு ரிமோட் எடுத்து பாண்டியன் ஸ்டோர், பாக்கிய லட்சுமி, பாரதி கண்ணம்மா, இனியா, இலக்கியா, லொட்டு லோசுக்கு, கழுத குதிரை, பிக் பாஸ், பத்தாக்குறைக்கு, இல்லை கழுகுமலையிலலாம் என்னாச்சு, ஒரு பூசைக்கு போனப்போ நானே லேட்டாக போனேன், வேகமாக ஓடி வர்றப்போ ஒரு பாட்டியம்மா நேராக கொண்டு வந்து பூசக்கரத்தை நீட்டிச்சு, நான் பாட்டியம்மா ஏதோ உடல் உள்ள சுகத்துக்காண்டி வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பூசக்கரத்தை அடியில் வச்சுட்டு நானும் ஃப்ளூவண்ட்டாக வாசித்துக்கிட்டே இருக்கிறேன் பூசக்கரத்தை, அங்கே உள்ள பங்குச்சாமியார் வேறு லீவு, வாசித்துக்கிட்டே இருக்கிறேன். கடைசியில் இந்த கருத்து, விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பாரதி கண்ணம்மா சீரியலில் பாரதியும் கண்ணம்மாவும் வெகு விரைவில் சேருவதற்காக செத்துட்டேன். நானும் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகணுன்னே ஏதோ அவங்க பேத்தி கீத்தி ஏதாச்சும் காம்படிஷன் போங்க அப்படின்னு, அப்புறம் என்ன பண்ணுறது, பாரதியும் கண்ணம்மாவும் சேர்க்கறதுக்கு ஒரு 2 வாரம் கழித்து அந்த சீரியலை முடிச்சுட்டாங்க போல, அது நமக்கு தெரியாது. அந்த பாட்டியம்மா கழுகுமலை ஆண்டோ ஃபாதர்கிட்ட ஃபோன் நம்பரை வாங்கி எனக்கு ஃபோன் அடிக்குது, சூப்பர் சாமி உங்கள் பூசையில் நீங்கள் வேணுங்க, பாரதியும் கண்ணம்மாவும் சேர்ந்துட்டாப்புல, விளக்க மாத்தால் அடிக்கணும், இல்லை 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 என்னன்னா யோசித்து பாருங்களேன், எது நம்ம பக்கத்தில் நிற்கிது, இப்போ எது நம்ம பக்கத்தில் நிற்கிது. ஒரு காலத்தில் கல்ற தோட்டத்தை தாண்டப்ப பெத்தவ சொல்லி கொடுத்தாயா, ஜவமலை எடுத்துட்டு போ, அங்கே ஆவி இருக்காது பேய் இருக்காதுன்னு. இன்னைக்கு அதே தாய் என் கண்ணு முன்னாடி இன்னொன்று சொல்லுது, என்ன தெரியுமா, கல்ற தோட்டத்தை தாண்டி போகிற ஒரு மொபைல் ஃபோன் கையில் வச்சுக்கோ, ஒரு 4 குத்துசாங்கு கேளு சரியாக போயிடும். இல்லை ஒரு காலத்தில் பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பரை திருப்புறப்பவே பிதாசுதன் போட்டு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுவோம், என்ன தெரியுமா சொல்லுவோம், ஆண்டவரே இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது, தயவுசெய்து கொஸ்டின் பேப்பரை காப்பாற்றும், என்னையும் காப்பாற்றும், பரீட்சை எழுதி முடிச்சுட்டு வந்து நம்ம ஃபெயிலாக போனாலும் தெரிஞ்சதுக்கப்புறமும் கடவுள்கிட்ட நேராக வந்து ஒரே ஒரு பெட்டிஷன் வைப்போம், என்ன தெரியுமா, திருத்துற டீச்சர் தூங்கிக்கிட்டே திருத்தணும். கடவுளை எந்த அளவுக்கு அப்ரோச் பண்ண பாரு, பேப்பர் திருத்துறதுல இருந்து பேனா உருட்டுறதுல இருந்து எழுதுறதுல இருந்து படிக்கிறதுல இருந்து சிரிக்கிறதுல இருந்து எல்லாத்துலயுமே கடவுள். இன்னைக்கு பரிச்ச காலுக்குள்ள போனோடனே மாப்பிள்ள நீ எத்தனை பிட்டு வச்சிருக்க, நான் எத்தனை பிட்டு வச்சிருக்கேன்னு காமிக்கிட்டா, அதானே யோசிக்கிறோம், அதானே யோசிக்கிறோம், அதானே யோசிக்கிறோம். ஃப்ளைட்டு முந்தானால் ஒன்று லண்டன்ல இருந்து சிங்கப்பூர் டிராவல் பண்ணி போயிருக்கியா, 36,000 அடி உயரத்தில் பறந்துக்கிட்டு இருந்த ஃப்ளைட்டு திடீர்னு 6,000 அடி இறங்கி 5,000 அடி இறங்கி 31,000 அடியில் பறந்துக்கிட்டு இருந்திருக்கியா, பறந்துக்கிட்டு இருக்கிறப்ப 8th சீட்டில் உள்ளவன் எல்லா பேரும் இங்கே உள்ள பொம்பளை பிள்ளைங்க மேலே பொத்து பொத்துன்னு விழுந்துட்டான் போல, இல்லை 6,000 அடி ஃப்ளைட் ஒரு மாதிரி இதான ஒன்று, அங்கே எவனோ நம்மளை மாதிரி ஒருத்தவன் கேமராவை எடுத்துக்கிட்டு சுற்றி சுற்றி அண்ணாச்சி கேமராவை எடுத்துட்டு சுற்றி சுற்றி அடிச்சிருக்காப்ல, இல்லை ஏ இல்லைப்பா அண்ணாச்சியை பற்றி நான் பேசணும், அது அது ஒரு வேற ஒரு பிரசங்கம், இவர் உழைக்கிற உழைப்புலாம் வேற வேற ராகம், அண்ணாச்சி ஜோராக ஒருத்தர் அண்ணாச்சி கையில் தட்டிக்கணும், எங்கே போனாலும் வேற லெவலில் நிற்கிறாப்புல, இல்லை நீ குற்றமற்றவன் குற்றம் இல்லாதவன் என்பதை தெரிவதற்கு ஒரே ஒரு அர்த்தம் யார் தெரியுமா, கடவுள். அவரை தூக்கி பக்கத்தில் வை, எவன் நிரபராதி எவன் நிரபராதி இல்லைன்னு தெரியும், நீயும் நானும் நிரபராதிகளினுடைய பாதுகாவலராக மாறக்கூடிய சூழல் வரும் இறைவனை தாங்குகின்ற பொழுது. மேட்டரை மண்டக்குள்ளே ஏற்றினவர்களாக எழுந்து நின்று என்ன பண்ணணும், மன்றாட்டு மன்றாட்டுகள் என்னச்சு, மன்றாட்டுகளை கடவுளை நோக்கி சமர்ப்பித்து மன்றாடும்.